பிரபல தொலைக்காட்சியில் 100 நாள் ரியாலிட்டி ஷோ ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 10 நாள் கூட முடியல, அதுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் நம்மளுக்கும் நிறைய பரபரப்பான விஷயங்களும் நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், யார் கரெக்ட் யார் தப்பு இந்த பிரச்சனை காரணமாக. ஸோ முதல்ல போன ஒரு வாரத்திலேயே இந்த பிரச்சனை யாருனால ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி அனிதா சம்பத். ஸோ சுரேஷ் சக்கரவர்த்தி போன ஃபஸ்ட்டு டேயில் என்டர் ஆனதுலேருந்தே அவர் கடுகடு கடுகடுன்னு பேசிக்கிட்டே தான் இருந்தார். எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தா இருந்தாரு, நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அனிதா சம்பத் முக்கியமா நம்ம பார்க்கும்போது ரொம்ப அமைதியான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்து போக மாட்டாங்க போல, இவ்வளவு அமைதியா இருக்காங்களே இவங்க என்ன பேச போறாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கட்டத்துல முதல்ல ஒரு சண்டை ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் அனிதா சம்பத்துக்கும் தான். ஸோ அனிதா சம்பத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பண்ண தப்பு கிடையாது பாசிட்டிவாகவும் சொல்றாங்க, சில பேர் வந்து இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் அனிதா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி மேலே எடுத்து வைக்கிறாங்க. அதாவது நியூஸ் ரீடர்ஸ் வந்துட்டு பேசினாலே வாயில் வந்து எச்ச வெளியில் வரும், அதனால நான் அவங்க பக்கத்துலவே வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொன்னதையும் தாண்டி என்ன வந்து அவர் ஹர்ட் பண்ணியிருக்காரு பர்சனலாகவே, என்னோட தொழிலை அவர் ஹர்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அடிக்கடி அனிதா சம்பத் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காங்க. பேசினது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு குறும்படமாகவும் வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி பேசினது போட்டு காட்டணும், நான் சொல்றது பொய் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்டத்தில் இப்படி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போகும்போது அனிதா சம்பத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிமார்க்ஸ் அதிகமாக வர காரணத்தில் அவரோட கணவர் வந்து இணையதள பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் தன்னோட மனைவி அனிதா பற்றி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நிகழ்ச்சியாக பாருங்க, பட் இதையும் தாண்டி அதற்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல, அவங்க மனசில் இருந்தால் அவங்க வந்து வாழ்க்கையில் எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையாக சொல்றதையும் தாண்டி அனிதா எப்போ பாரு வந்து அவங்க அம்மா பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல, அதையும் நிறைய பேர் கிண்டலாக பேசுறாங்க. ஆனா இப்போ கிடையாதுங்க, நாங்க காதலிக்கக்கூடிய சமயங்கள்லயே அவங்க வந்துட்டு அவங்க அம்மா பத்தி இதேதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவ வந்து நிறைய ஷோஸ்ல வந்து அவார்ட் வாங்கியிருப்பா, நிறைய மேடைகள்ல அவர் பிரைஸ் வாங்கும் போது அவங்க அம்மா எதுக்குமே வந்தது கிடையாது, அதற்கு முக்கியமான காரணம் அவ சொல்லி அழுவது எங்க அம்மா கருப்பா இருக்காங்க, அவங்க ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க, அதனால வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய தடவை சொல்லி அழுதுருக்கா. அதுவே அது அங்கேயும் சொல்லியிருக்கா, அவளுக்கு ஃபேமிலின்னா வந்து ரொம்ப பிடிக்கும், அதையும் தாண்டி அவளுக்கு இவ்வளவு கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும், அவ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான், பட் ஆனா அந்த கோபம் அப்படிங்கிறது அவளை தப்பு பண்ணல அப்படின்னா அதுக்கு அவ அதிகமா கோபம் வரும். ஒருவேளை அவ தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல எதிரில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவளாகவே போய் மன்னிப்பு கேட்டுட்டு அவளாகவே பேசிடுவா. ஒருவேளை அவ தப்பு பண்ணாம வெளி எதிரில் இருக்கவங்க வந்து பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவ வந்துட்டு பேசவே மாட்டா, மன்னி விட்டு கொடுக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லி அனிதா சம்பத் அவரோட கணவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில விஷயங்கள் வந்து வெளியில வந்து வரும்போது அது வந்து டக்குன்னு ஷாக்கிங்கா தான் இருக்கும். அனிதா வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரு நியூஸ் ரீடராக தெரியும், ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு தெரியும், ஆனா அனிதா கோவப்படுவா, அவ நல்ல துருதுருன்னு பேசுவா, அதுதான் உண்மையான இயல்பான ஒரு விஷயம், அந்த இயல்பை தான் அவங்க காட்டிட்டு இருக்கா அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அனிதா சம்பத் அவரோட கணவர் வந்து அவரோட இணையதள பக்கங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது தன்னோட மனைவி பத்தி ஒரு நெகட்டிவான அலிகேஷன் வருது அப்படிங்கும் போது திடீர்னு அவர் வந்து என் மனைவி பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல அனிதா சம்பத் உண்மையிலேயே கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி செய்தது கரெக்டா இல்ல அனிதா சம்பத் வந்து நிறைய விஷயத்தை ஊதி ஊதி பெருசாங்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறதும் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.